ஹாய் தமிழ் மக்களே, நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சந்திராயன் த்ரீக்கு அப்புறம் ககன்யான் திட்டத்தில் பென் ரோபோ, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சந்திராயன் த்ரீ சக்ஸஸ் ஆனதை தொடர்ந்து ஏஏ ரோபோட்டையும் மனிதர்களையும் விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்துகிறதா இருக்காங்க. இந்த திட்டத்தில் வியோமித்ரா அப்படின்ற பெண் ஏஏ ரோபோட்டை இணைக்கப் போவதா இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 விண்வெளி வீரர்கள் 3 நாட்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சிக்கு அனுப்ப உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கொரோனா காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் நோய் தொற்று காரணமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியும் இந்த திட்டத்தை அக்டோபர் மாதத்தில் திட்டமிட்டு அடுத்தடுத்து நடக்க இருக்கும் இந்த ககன்யான் திட்டத்தில் இந்த பெண் ஏஏ ரோபோட்டை அனுப்ப உள்ளதாக இஸ்ரோ சொல்லியிருக்கிறாங்க. இது மூலியமாக இந்தியாவோட முன்னேற்றங்களில் உலகத்துக்கே வெளிப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்வெளிக்கு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு HLVM-3 அப்படின்ற புதிய வகையான ராக்கெட்டை செயல்படுத்துறதா இஸ்ரோ சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற திறனை இந்தியா உலகத்துக்கு நிரூபிக்கும் அப்படின்ற நோக்கத்தில் இதை நடத்த இருக்காங்க. இதுவரைக்கும் விண்வெளி பயணம் அப்படின்னாலே நமக்கு நாசா தான் ஞாபகம் வரும். அவங்க சர்வசாதாரணமாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புகிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் சின்ன சின்ன விண்வெளி சார்ந்த விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிட்டு வரோம். இருந்தாலும் மற்ற நிறுவனங்களோட ஒப்பிடும்போது நம்ம இஸ்ரோ எல்லாத்தையும் குறைந்த செலவில் செஞ்சு காமிக்கிறதுனால எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இந்த வரிசையில் ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக நடந்தால் உலக அரங்கத்தில் இந்தியாவுக்கு மற்றொரு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.